Hi friends, இன்னைக்கு நீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கண்டென்ஸ்ட் மில்க் சேமியா பாயசம். சேமியா பாயசம் மட்டும் இல்லை, இப்போ மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால இதே சேமியா பாயசத்தை எப்படி நம்ம மேங்கோ சேமியா பாயசமாக மாற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். சேமியா பாயசம் செய்ய ஒரு கனமான பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் நெய், அதாவது உருக்காத நெய் 1.5 டீஸ்பூன் கணக்கு, இது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நீங்கள் வெறும் சேமியா பாயசம் மட்டும் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் திராட்சை, இதை சேர்த்து வறுத்துக்கோங்க. பட் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு மேங்கோ பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் கணக்குக்கு முந்திரி, குக்கும்பர் சீட்ஸ், அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸ் இது மூணு சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் பிஸ்தா, பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். திராட்சை மட்டும் சேர்த்துக்குவானா, ஏன்னா மேங்கோ வந்து ஆல்ரெடி ஸ்வீட்டு, அதில் நீங்கள் திராட்சை போடும்போது உங்களுக்கு திராட்சையோட டேஸ்ட் வந்து தனியாக தெரியாது. வெறும்னு சேமியா பாயசம் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் ரோஸ்டட் சேமியா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. சேமியா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அதான் அதோட பதம். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதையும் 1 பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 2 கப்பு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபேட் ஃப்ரீ மில்க்லாம் சேர்த்திங்கன்னா பாயசம் நல்லா தின்னாக இருக்கும். பாயசத்துக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தான் நல்லாயிருக்கும். பால் நம்ம எப்போதும் ஃப்ரிட்ஜ்லேருந்து தான் எடுப்போம், அதனால் பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்காது. ஸோ பாலை வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கு அப்புறம் 1/10 குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அதோட 1 சிட்டிக்காய் ஜாதிக்காய் பவுடர், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட ஜாதிக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். பால் வந்து 1 வாட்டி பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி சேமியா அடியில் போய் உட்காந்து அடி பிடிச்சிரும். இப்போ இது நீங்கள் கை விடாமல் கலரி விடணும் அப்படின்லாம் கிடையாது, அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து அடிக்கடி பொங்கி வரும், அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோவில் டாப் லெஃப்ட் கார்னரில் என்ன ஃப்ளேம் அப்படிங்கிறத கொடுத்துருவேன், அதை பார்த்து இந்த ரெசிபியை பண்ணுங்கள். இப்போ எனக்கு சுமாராக 7-8 நிமிஷம் ஆச்சு. சேமியா வந்து நல்லா வெந்தெடுத்து 1 பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் நல்லா நசுக்குங்க. நசுக்கிங்கன்னா ஈஸியாக உடையணும். அதுவும் உங்களுக்கு வரலனா சும்மா ஒரு 2-3 சேமியா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சேமியா வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கணும், அது வரைக்கும் நீங்கள் இந்த பாயசத்தை குக் பண்ணணும். சேமியா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம். இப்போ கண்டென்ஸ் மில்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டியில் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கரெக்டான அளவு இதுக்கு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ என்னோடய சஜஷன், முதல்ல 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த 2 கப் பால், 1/2 கப் சேமியாவுக்கு 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் வரைக்கும் போகலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டென்ஸ் மில்க்குங்கிறது திக்காக இருக்கும், பாலுங்கிறது தின்னாக இருக்கும், அதனால் கண்டென்ஸ் மில்க் கீழே போய் உட்காந்துரும், அப்போ ஈஸியாக அடி பிடிக்கும். அதனால் நல்லா 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க் பதில் சுகர் சேர்க்கலாமான்னு சில பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக சுகர் சேர்க்கலாம், பட் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது நமக்கு நல்ல க்ரீமியாக வரும் இந்த பாயசம். இந்த கண்டென்ஸ் மில்க்கை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கொதிக்கு இந்த பாலை கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பொங்கி 1 வாட்டி வந்தால் போகிறோம். இப்போ நீங்கள் சேமியா பாயசம் மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டிதான். நீங்கள் மேங்கோ பாயசம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஏலக்காய் பவுடர் சேர்க்காதீங்க, ஏன்னா ஏலக்காய் பவுடர் போட்டிங்கன்னா மேங்கோவோட ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியாது. இப்போ இதோட கண்டினியூஷன் தான் மேங்கோ பாயசம், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேங்கோ பாயசம் பண்ணுறதுக்கு உங்களோட பாயசம் வந்து கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகணும். கூல்டவுன் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரோட கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். அதுக்கான ரீசன், நம்ம மேங்கோ வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக எடுத்தாலும் அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த புளிப்புத்தன்மையில் இருக்கிற ஆசிட் வந்து சூடான பாலில் மிக்ஸ் பண்ணும்போது பால் திரிஞ்சிடும். இப்போ அதே மேங்கோவை நீங்கள் சில் பாலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பால் தெரியாது. அதுக்காக இந்த பாயசத்தை நம்ம கம்ப்ளீட்டாக கூல்டவுன் பண்ணோம். கூல்டவுன் அப்படின்னா ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் மட்டும் கொண்டு வராதிங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைங்க. அதாவது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
இந்த மேங்கோ பாயசத்துக்கு நீங்கள் எந்த மேங்கோ வேணாலும் எடுத்துக்கலாம். மேங்கோ வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும், அதான் கணக்கு. எந்த வெரைட்டி வேணும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெரைட்டியில் அல்ஃபோஸா எடுத்துட்டுருக்கேன், இன்னொரு வெரைட்டியில் இங்கே கிடைக்கிற தாய்லாண்ட் மேங்கோ எடுத்துட்டுருக்கேன். ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் டேஸ்ட் தான் வந்தது. மேங்கோவோட ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இதுக்கு கணக்கு. உங்கள் மேங்கோவில் நார் இருக்கக்கூடாது, நார் இல்லாத மேங்கோ வெரைட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த மேங்கோவில் இருக்கிற விழுது, அதாவது பல்ப்பை கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புலேருந்து ரெண்டு கப்பு, அதாவது ஸ்வீட்னஸ் பொறுத்து கணக்கு வந்து மாறும். நல்ல ஸ்வீட்டான மேங்கோ ஒரு கப்பே போகும். கொஞ்சம் மீடியமாக ஸ்வீட்னஸ் இருக்கிற மேங்கோவுக்கு உங்களுக்கு ரெண்டு கப்பு வரைக்கும் மேங்கோ பல்ப் தேவைப்படும். மேங்கோ பல்ப்பை கம்ப்ளீட்டாக அரைச்சாச்சு, பாலும் ரூம் டெம்பரேச்சரோட கொஞ்சம் சில்லாயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேங்கோ பல்ப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த மேங்கோ பாயசத்தை உடனே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டேஸ்ட் எதுவுமே தெரியாது. மேங்கோவும் பாலும் நல்லா ஊறணும். அதுக்கு மினிமம் அரை மணி நேரம் வேணும். அரை மணி நேரங்கிறது மினிமம். ரொம்ப பர்ஃபெக்ட் டேஸ்ட் வேணால் 3 hours ஊறினா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 3 hoursக்கு அப்புறம் தான் இந்த மேங்கோ பாயசத்தை எப்போதுமே சர்வ் பண்ணுவேன். அப்போ தான் மேங்கோ, பால், சேமியா இதெல்லாமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக டேஸ்ட்டாக வரும். ஸோ 3 hoursக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு நம்ம வறுத்து வச்ச நட்ஸை இது மேலே தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதை நீங்கள் 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் மேங்கோ பீசஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம மேங்கோ பாயசம் ரெடி. மேங்கோ சீசன் இல்லை அப்படின்னா நான் முன்னாடி சொல்லி கொடுத்த வெறும் பால், சேமியா, கண்டென்ஸ் மில்க் இதுலேயும் பாயசம் சூப்பராக செய்யலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon!